ஊழியர் ஆசீர்வாதிங்க, சபை ஆசீர்வாதிங்க, ஜனங்களை ஆசீர்வாதிங்க. என கடவுள் சொல்ற, உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்களுக்கு விரோதமாக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, யாரா செய்வனை வச்சிட்டாங்களா? செய்வனை உன் மனசில் தான் இருக்குது, உன் நாவில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை விடு. என கடவுள் சொல்கிறார்ல, உனக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, உனக்கு விரோதமாக குறி சொல்வது. அந்த வீட்டுக்குள்ளே போனதுலேருந்து ஒரு மாதிரி வீக்னஸ் ஆகுதுங்க அப்படின்ட்டு. வீக்னஸ் உன் இருதயத்தில் தான் ஆகுது, உன் மனதில் தான் ஆகுது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கால் மிதிக்க எவ்விடத்தையும் நான் உன் கூட இருந்து உனக்கு சொந்தமாமா, உன் கூட வருவேன். நீ போகும் போது, நான் வரும்போது உன் கூட வருவேன் சொல்றாரா இல்லையா? அப்ப அந்த பேய் வீடு அங்க போனதுல இருந்தே ஒரே வியாதிங்க, இதுல இருந்தே ஒரே வியாதி. அங்க ஒரு ஆவி சுத்துது, இங்க இதை சுத்துது, இங்க அதை சுத்துது, இங்க லெமன் சுத்திக்கிட்டு இருக்கு, அதை கொண்டு வாண்டேன். ஐயோ பாஸ்டர், ஒரு பொம்மை வருது பாஸ்டர். நான் என்ன சொல்றேன், எடுத்துன்னு வா, குழந்தைங்கிட்ட கொடுக்கலாம் வளான. இந்த உலகம் எப்படி இருக்கு பாருங்க, கிறிஸ்துவ உலகம் எப்படி இருக்கு தெரியுங்களா? எதனா ஒரு சின்ன ஒரு ஜுரம் வந்தா, எதனா ஒரு சின்ன ஒரு காரியம், யாருனா எதனா செஞ்சிருப்பாங்க. அடிக்கடிக்கு குழந்தைக்கு இப்படி ஆகுது, அடிக்கடிக்கு இவளுக்கு ஆகுது, அடிக்கடிக்கு இவளுக்கு. உங்களுக்கு யாரும் செய்ய முடியாதுங்க. கடவுள் சொல்ற, ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, மந்திரவாதிகளுக்கு தெரியும் கண்டிப்பா. இதை செய்யறாங்களே அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஐயோயோ, பேர் என்னங்க? கிறிஸ்டின். அவங்க கேட்பான், கிறிஸ்துவரா? ஐயோ வானாப்பா. ஏன் தெரியுமா? ரிட்டன் அடிச்சிடும், ரிட்டன் தாக்கிடும். இதெல்லாம் நீங்க நம்பணும். ஏனென்றால் ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. ஒருவனும் அன்றைக்கு மோசே, அன்றைக்கு யோசுவா கிட்ட சொல்ற, யோசுவாவே, எத்தனை ராஜாவா இருக்கட்டும், எத்தனை ஆட்களா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மந்திரவாதியா இருக்கட்டும், அல்லது அந்த பிழையாம் இருக்கிறாம்பார், சாபமா விடுறாம்பார், அவனா இருக்கட்டும், அவன் கூட உனக்கு முன்பாக நிற்க முடியாது. போ. இன்றைக்கு அதை தான் உங்களுக்கு ஆடவள் சொல்றாரு. போமா, சந்தோஷமா இரு, தைரியமா இருக்கு, பி ஸ்ட்ராங், சந்தோஷமா இரு, தைரியமா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, பி ஸ்ட்ராங்னு சொல்லுங்க. கொஞ்சம் நல்லா உறுதியா இருமான்னு. திடமனதாயிரு, திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. என கடவுள் சொல்றார், ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். பாருங்க, நீதிமொழிகள் 16:7 இதா. இங்க ஒரு கை அப்படியே வைங்க, இங்க மறுபடியும் வர போறோம். நீதிமொழிகள் 16:7 அங்க எப்படியெல்லாம் வார்த்தை இருக்கு பாருங்க. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், சமாதானமாகும்படி. இதை தானே ஆண்டவர் செய்தாரு. யாக்கோபு நீங்க வாசித்து பாருங்க, ஆதியாகம் புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். ஆதியாகம் புத்தகம் 33 வாசி பாருங்க. அன்றைக்கு யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் ஒரு பிரச்சனை. ஏசா வந்து சாவடிக்க முடியா தேடுறான், யாக்கோபு கடந்து போறான் பாருங்க, அப்படியே வனந்தரமாக. ஆனா அவன் திரும்பி வரும்போது இப்ப ஏசா என்ன பண்றான், 400 பேர்கிட்ட எதிர்த்து வரான். ஆமே, நான் வசனம் எல்லாம் சொல்லிட்டே, எழுதி கொள்ளுங்க, வீட்டுல போய் பாருங்க. ஆமே, நம்மளே இப்படிதான் சொல்றேன், வீட்டுல போய் பாருங்க. எங்க பாரு, 400 பேர்கிட்ட எதிர்த்து வரான் பாருங்க, அவனை அழிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப நாளா பழி வாங்குற அந்த எண்ணம் ஏசாவுக்கு இருந்தது. ஆமென். ரொம்ப நாளா என்னை ஏமாத்தினால நீ, நான் என்ன பண்றேன் பாரு, நீ வா வா வா, வேட்டு வைக்கிற 400 பேரோட எதிர்த்து வரான் பாருங்க, எதிர்த்து வரான். ஆமென், ஸ்தோத்திரம். எதிர்த்து வந்தவன்
இவ நீங்க 32 அதிகாரத்தை வாசி பாருங்க. ஆதியாகமம் 32 அதிகாரத்தை இத கேள்விப்பட்ட உடனே யாக்கோபு என்ன பண்றான் தெரியுமா? ஏ கத்தி ஏடுறா, ஏ கட்டப்பாறை ஏடுறா, ஏ தொடப்பு கட்டி ஏடுறா, ஏ அதே ஏடுறா, அந்த வேலையே இல்ல. இவன் பாட்டுக்குன்னு போயிட்டு கடவுள் சமூகத்துல உட்காந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இப்படி இருந்தால் நம்முடைய தேசம் மிகப்பெரிய நன்மையை அனுபவிக்கும். கையத்தட்டு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அப்படி இருந்தால் உண்மையாகவே உங்கள் குடும்பத்தில் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். என்னையா சொன்னாங்க? நீ கம்மி, நீ கம்மி, நான் பேசிக்கிறேன், நான் பேசிக்கிறேன். நான் எத்தனை பேர் அப்படி வராங்க, என்னையா சொன்னாங்க அப்படின்ட்டு. இவன் பாருங்க போய் ஜபம் பண்றான் பாருங்க. நான் சொல்றேன், இப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே இத மனசுல வைங்க, ஜபம் பண்ணுங்க. அவன் எதிர்த்து வரான், இவன் ஜபம் பண்ண போயிட்டான். கேள்விப்பட்டு இரவெல்லாம் ஜபம் பண்றான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நான் போனம்பா, இல்ல இல்ல என்னை ஆசீர்வதிங்க. 32 அதிகாரத்து வாசி பாருங்க, சொல்றான் என்னை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க என்று. ஆமென். நடந்தது என்ன? ஆண்டவர் அற்புதமாக அற்புதமாக ஒரு காரியத்தை அங்க செய்கிறாரு. அழிக்க வந்தவன், நாசம் பண்ண வந்தவன், எதிர்த்து வந்தவன், எதிர்த்து வந்தவன் வர 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 கடவுள் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தாரு. கையத்தட்டு, வெயிட்டா 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 கையத்தட்டு, ஹாலலூயா. வேற இருதயம் எப்படின்னா, நம்ம ஆளு வருவாங்கள, ஒரு கை பார்க்கறேன், சண்டை போடுறேன், நல்லா பேசுறேன், நல்லா கேட்கிறேன், நாலு கேள்வி அப்படி என்று நல்லா பல்ல கடிச்சின்னு வந்தவங்க திடீர்னு மெல்ட் ஆயிட்டாங்க. அப்படியே கடவுள் பிரசன்னத்தில் மெல்ட் ஆயிட்டாங்க. உன்னை பார்த்து இப்படி சொல்ல முடியுமா, என் சகோதரனே என்று அணைக்கிறவனாக மாறிவிட்டான். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, ஹாலலூயா. ஏனென்றால் கடவுள் வாக்கு கொடுத்திருக்கிறார். எதிர்த்து வந்தவன் சமாதானமாகிறான். ஏன்னா ஒருவனுடைய வழி, யாக்கோபு வழி கர்த்தருக்கு பிரியும். நான் சொல்றேன், உங்க வழி எப்படி இருக்குது, நம்ம வழி எப்படி இருக்குது, நம்ம வழி கர்த்தருக்கு பிரியும் அப்படின்னா, எப்பேற்பட்ட சத்துருக்களாய் இருந்தாலும் சமாதானமாகும்படியாக செய்ய தேவனார். ஆமே. மாத்திரம் நீங்க ஆதியாகம் புத்தகத்தை வாசித்து பாருங்க, 26 அதிகாரம், ஆதியாகம் 26:26 இருந்து வாசித்து பாருங்க. அங்க ஈசாக்கு விரோதமாக, ஈசாக்கு விதை விதைக்கிறான், கடவுளை ஆசீர்வதிக்கிறாரு, பஞ்ச காலத்தில் விதை விதைக்கிறான், ஆசீர்வதிக்கிறார், 100 பலனை கொடுக்கிறார் பாரு, 100 பலன் கொடுக்கிறார், அவ்வளோ ஆசீர்வாதம். ஆண்டவர் அங்கே இருக்கிற வெளிசெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே அவனுக்கு விரோதமாக செயல்பட்டு, எப்பா இந்த இடத்துல நீ என்ன பண்ணக்கூடாது, துறவு என்ன பண்ணக்கூடாது, வெட்டக்கூடாது, போ அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கேயும் பண்ணுற கடவுள், அவன் தோன்ற இடத்துலாம் தண்ணி வருது. ஹல்லேலூயா, சொல்லுங்க வாயத்தை, நான் தோன்ற இடத்துல தண்ணி வரும். சார் இங்க சரியில்லை சார், எவ்வளவு செலவாயிச்சு, 100,000 வேஸ்ட் ஆயிடுச்சு, அடுத்த போர் போடு அப்படின்ற கதை என் வாழ்க்கையில இல்லை. ஆமேன். அது மோசமான பாறையா இருந்தாலும் அங்க நான் கையை வைக்கும் போது அங்க தண்ணீர் வரும். இதை நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? அது மோசமான பாறையா இருந்தாலும் அங்கே தேவ பிள்ளைங்க கையை வைக்கும் போது அங்க தண்ணீர் வரும். ஏனென்றா கடவுளை நம்புறேன், கடவுளை நம்புறவங்க ஆண்டவர் ஒருபோதும் கைவிடாதவர். ஆமென். எங்கெங்கெல்லாம் தோன்றானோ இந்த ஈசாக்கு தண்ணி வந்துகினே இருந்தது. ஆனா வந்து அங்க இந்த இடத்தை விட்டு போ, இந்த இடத்தை விட்டு போ, அடுத்த இடத்துக்கு போயினே இருக்கிறான் பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா ஒரு இடத்துக்கு போறான், அங்கதான் ரெகபோத் என்று பேரிட்டான். இப்போது கர்த்தர் என்னை இடங்கொண்டு பெருகும்படியாக செய்கிறார். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. தேவன் அப்பேற்பட்ட காரியங்களை செய்வாராக. ரெகபோத் என்று பேரிடுறான். ஆண்டவர் அவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். என்ன நடந்தது தெரியுங்களா? இந்த வசனத்தை மாத்திரம் படிப்போம், என்ன நடந்தது பாருங்க. 26 வாசிங்க, 26 அதிகாரம், ஆதியாகமம் புத்தகம் 26:26 வாசிங்க. அமலேக்கும், அமலேக்கியர், அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும், அவன் சேனாதிபதிய பிகோலும் கேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, அப்போது ஈசாக்கு அவர்களோடு, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள், நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், அதற்கு அவர்கள் கவனிங்க, கவனிங்க என்ன சொல்றான். சத்துருக்கள் இவனை விரட்டி அடிச்சவங்க, இவனுக்கு விரோதமா செயல்பட்டவங்க, இவன் கடவுளுக்கு உண்மையாக அவன் கடவுளை நம்புறபடினால
என்ன நடக்குது பாருங்க, என்ன சொல்றாங்க, அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கண்டோம். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. நிச்சயமாக கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆகையால் எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அப்பா கர்த்தர் உன் கூட இருக்கிறார்ப்பா, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. அப்போ அழிக்க வந்தவன் திறத்துனவன் கடவுள் வந்து கூட இருக்கிறாருன்னு வந்தான். ஹல்லேலூயா. இதான் ஃபாதர் பாடுறாரு, கர்த்தர் நிச்சயமா உன்னோடு இருக்கிறார் என்று. இந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார். அநேகர் அறிந்து கொள்வார்கள், இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரும் கூட இருக்கிறார் ஈசாக்கே. ஏன்னா நீ எங்க போய் எதெல்லாம் தோன்றியோ எதெல்லாம் வெற்றியோ அங்கெல்லாம் தண்ணி வருத, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. நாங்கள் செய்தால் வரமாட்டோம், ஆனால் நீ செய்தால் வருது, ஏன்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. அப்போ எதிர்த்தவர்கள் வந்துட்டாங்க. அப்போ அதை தான் கடவுள் சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கனாலெல்லாம் ஒருவனும் எந்த பிசாசை எந்த அசுத்தாவியும் எந்த நோயும் எந்த வியாதியும் இதெல்லாம் பாருங்க அப்படியே, வேற மனுஷனை மாத்திரம் மனசில் வைக்காதீங்க. நம்ம ஆளுங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனை எதிர்த்து மனுஷன் உண்டி அப்படி இருப்பான், அதை மாத்திரம் சொல்ல. ஆமே, எந்த நோயும் எந்த வியாதியும் எந்த பலவீனமும் எந்த அழிவும் எந்த நாசமாசமும் ஒருவனும் ஒருவனும் எந்த பிசாசும் எதிர்த்து நிற்க முடியாது. காலில் கொண்டு வந்து போட்டுருவார். அதான் சொல்றாரு, நீ வாளாயிராமல் தலையாயிருப்பா, நீ கீழாயிராமல் மேலாரு. அமேன் சொல்லுங்க. நான் தான் தலை. நிறைய பேர் தலை 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 பதி அதி எது அதெல்லாம் சொல்கிறாங்க. அமேன். ரியல் தலை யாருன்னா கடவுளே சொல்லிட்டார், நீங்களும் நானும் தான் தலை. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ கடவுள் சொல்லியிருக்கிறார், நாங்கள் தான் தலை. அமேன். நாங்கள் எந்த தலை? ஆவிக்குரிய தலை. நாங்கள் கடவுள் சொல்லியிருக்கிற வாக்கு கொடுத்துருக்கிறார். அமே, நாங்கள் மேன்மை அடைவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம், சமாதானத்தோட வாழ்வோம். எதிர்த்து நிற்க முடியாது. அமேன். அப்போ எதுவும் எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. இனி சும்மா அந்த பிசாசு அந்த அந்த வீட்டில் இந்த பேய் இருக்குது, அது இருக்குது, இது அதெல்லாம் சொல்லின்னு வரக்கூடாது. அமேன். வாயை திறந்து சொல்ல, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லைங்க, அங்கே ஊழியக்காரர் வந்து சொல்கிறாங்களே, எங்கள் வீட்டில் யாரோ தோண்டி ஏதோ வச்சுருக்கிறாங்களே, அது என்ன சொல்கிறாருன்ட்டு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். பைபிள்லேருந்து சொல்கிறாரா இல்லை அவரே சொல்கிறாரா? பைபிள் என்ன சொல்றதுன்னா, உனக்கு விரதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போ. ஆமே, நீங்கள் அதை நம்புனீங்கன்னா அது அப்படியே வருது. ஆமே, நாங்கள் நம்ப மாட்டோம், கடவுள் வார்த்தையை நம்புகிறோம், கடவுள் வார்த்தையை விசுவாசிக்கிறோம். ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. ஹல்லேலூயா. நீ வாசி பாருங்க, ஏசாயா புத்தகம் 54:7 54:17 டக்குன்னு வாசிப்போம். 54 ஏசாயா புத்தகம் 54 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், வாய்க்காம போவோம். உனக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்போம், நியாயத்தில் எழும்போம் எந்த நாவையும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின், ஊழியக்காரரின் சுதந்திரமும் சுதந்திரமும் என்னால் உண்டானா, என்னால் உண்டான அவருடைய நீதியமாய் இருக்கிறது, அவர்களுடைய நீதியமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அற்புதமான வசனம் இது. சொல்ற, உனக்கு விரதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவோம். அது எந்த ஆயுதமா இருக்கட்டும், ஹல்லேலூயா, அது வாய்க்காமல் போவோம். உனக்கு விரதமாக எழும்பப்படுகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆமென். டக்குண்டு மேல் வாயோட ஒட்டிக்கும். சில நேரத்தில் அப்படியும் பண்ணுவார். இந்த சகரியாவுக்கு பண்ணார் பார்த்தீங்களா, எப்படி ஆகும், எப்படி நடக்கும்? தேவ தூதரனே வந்து சொல்கிறான், எப்பா நீ ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணல, குழந்தைக்காக தானே ஜெபம் பண்ண, கடவுள் சொல்கிறாரு உனக்கு குழந்தை கொடுப்பான்ட்டு. அமேன். அவன் சொன்னான், நான் இது எப்படி ஆகும் அப்படியா? டப் அவள் தான் ஒட்டிச்சு. அங்கேருந்து வெளியே வர்றாரு. அப்படியே வெளியே வந்து எல்லாம் சகரியா எப்படி பேசுவார், எப்படி பேச போகிறாரு, ஆசாரியர் எப்படி பேச போகிறாருன்னு பார்த்தா, ஓ ஓ ஸ்லைடை எடுத்துனுவான், எழுதுறேன், ஒட்டிக்கிச்சு. ஹல்லேலூயா. எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆமேன். நான் சொல்கிறேன், எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஹல்லேலூயா.